This is lecture on civil procedure code. இந்த பதிவு உரிமையியல் நடைமுறை சட்டத்தை பற்றியதாகும். Already we have seen order 1. இதற்கு முந்தைய வகுப்பில் கட்டளை ஒன்றை பற்றி முழுவதுமாக பார்த்துள்ளோம். Today's class is on order 2. கட்டளை இரண்டு பற்றிய பதிவாகும். ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 12 ஆஃப் சிபிசி, செக்ஷன் 12 ஆஃப் சிபிசி வாட் சேஸ், வேர் பிளைண்டிப் இஸ் ப்ரொக்ளைடட் பை ரூல்ஸ் ஃப்ரம் இன்சூட்டிங் எ ஃபர்தர் சூட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்டிகுலர் காஸ் ஆஃப் ஆக்ஷன், he shall not be entitled to institute in respect of such cause of action in any court to which this code applies. So that section 12 says any rules that prohibits from bringing a new suit on same cause of action, already there is a suit is in existence on the same cause of action. So ஒரு வழக்கில் இந்த விதியாவது ஒரு வழக்கு மூலம் தின் அடிப்படையில் ஒரு புதிய தாவாவை தாக்கல் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த வழக்கு மூலத்தின் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு தாவா நிலுவையில் இருக்குமானால் அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் இன்னொரு தாவா புதிதாக தாக்கல் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது விதிகள் இருந்தால் தாக்கல் செய்யக்கூடாது என்று பிரிவு 12 தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது, ஒரு தடை உள்ளது. ஸோ செக்ஷன் 12, தேர் இஸ் எ பார் டு பிரிங் எ ஃப்ரெஷ் ஷூட் ஆன் எ பர்டிகுலர் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வென் ஆல்ரெடி எ ஷூட் இஸ் பெண்டிங் ஆன் தி சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இஃப் தேர் இஸ் எ ப்ரொஹிபிஷன் அண்டர் எனி ரூல் டு பிரிங் எ ஃப்ரெஷ் ஷூட் ஆன் தி சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் then there is a bar to bring a new suit. So that is the section 12 and the object is incorporated in the order 2. So the order 2 and section 12 of civil procedure code are coextensive in nature. So in the உரிமையியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவு 12 ஏற்கனவே ஒரு வழக்கு மூலத்தின் அடிப்படையில் தாவா நிலுவையில் உள்ள பொழுது அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு தாவா தாக்கல் செய்வதற்கு ஏதாவது விதிகளின் தடை இருக்குமானால் அவ்வாறு அந்த தடை அடிப்படையில் புதிய தாவாவை அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யக்கூடாது என்பதுதான் பிரிவு 12. அதையே கட்டளை 2 முதல் அட்டவணை கட்டளை 2 தெளிவாக விதியாக வகுக்கப்பட்டுள்ளது. ஸோ கட்டளை 2 வகுக்கப்பட்டுள்ளதால் அந்த சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எ நியூ சூட் கெனாட் பி பிரிங் when a suit is pending already on the same cause of action. That is the order 2. So the order 2 itself prohibits to file a more number of one suit on the same cause of action. So the object of order 2 is to frame a suit, that is a framing of suit. How to draft a suit on particular cause of action? A suit should be drafted
a suit should be adopted when a cause of action arose. A suit is filed on the basis of cause of action. So on the basis of same cause of action, what are the reliefs can be claimed? So but if there is a dispute arises between the two parties, then that is called cause of action. And on that cause of action, a suit can be filed. Then you have to frame the suit on the same cause of action. You have to claim all the reliefs arising out of that particular cause of action. You cannot omit a particular relief on the same cause of action. You can bring the same by way of first suit in subsequent stage. That is the framing of suit. So, கட்டளை இரண்டில் ஒரு தாவாவை வடிவமைத்தல், எவ்வாறு ஒரு தாவாவை தயாரிக்க வேண்டும் என்பது வடிவமைத்தல் என்பதை தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஒரு இரு தரப்பினருக்குடைய ஏற்படும் பிரச்சனையினால் எழுவதுதான் வழக்கு மூலம் என்பது. அவ்வாறு ஒரு வழக்கு மூலம் எழுந்த பின்னிட்டு பிரச்சனை ஏற்பட்டு அந்த வழக்கு மூலத்தின் அடிப்படையில் ஒரு தாவா தாக்கல் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு தாவா தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த வழக்கு மூலத்தில் என்னென்ன பரிகாரங்கள் கேட்க வேண்டுமோ அனைத்து பரிகாரங்களையும் ஒரே வழக்கில் கேட்டு அந்த வழக்கினை தாக்கல் செய்ய வேண்டும். ஒரே ஒன் காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒன் ஷூட். ஒரு வழக்கு மூலத்திற்கு ஒரு தாவா மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டும். ஆகவே ஒரு வழக்கு மூலத்திற்கு அதிகமான பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்யக்கூடாது என்பதுதான் கட்டளை இரண்டின் அடிப்படையாகும். ஸோ ஒரு வழக்கு மூலம் ஏற்பட்ட பின்பு அவருக்கு என்னென்ன பரிகாரம் கேட்க வேண்டுமோ அந்த வழக்கு மூலத்தின் அடிப்படையில் அனைத்து பரிகாரங்களையும் தாவாவில் கேட்டுவிட வேண்டும். அதற்கேற்ப வழக்கு வடிவமைத்து தாவாவை தாக்க வேண்டும். யூ ஷுட் டிராஃப்ட் எ ஷூட் டு கெட் ஆல் ரிலீஃப்ஸ் யூ ஆர் என்டைட்டில் டு கிளைம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஒரு தாவாவை வடிவமைக்கும் பொழுது அந்த வழக்கு மூலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன பரிகாரம் கேட்க வேண்டுமோ அனைத்தையும் கேட்டு ஒரே வழக்காக தாக்கல் செய்ய வேண்டும். ஒரு பரிகாரத்தை விட்டுவிட்டு பெரிதொரு நாளில் நான் இன்னொரு தாவாவை தாக்கல் செய்து பரிகாரம் கேட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு பரிகாரத்தை விட்டுவிட்டு ஒரு தாவாவை வடிவமைத்தல் கூடாது என்பதுதான் கட்டளை ஒன்று விதி ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. அதாவது ஸோ ஆர்டர் ஒன், ஆர்டர் டூ ரூல் ஒன், தட் இஸ் சாரி ஆர்டர் டூ ரூல் ஒன், யூ ஹாவ் டு ஃப்ரேம் எ ஷூட், யூ ஹாவ் டு டிராஃப்ட் எ ஷூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்டிகுலர் காஸ் ஆஃப் ஆக்ஷன். யூ ஷுட் இன்கார்பரேட் ஆல் கிளைம்ஸ் டு பி மேட் ஆன் தி பர்டிகுலர் காஸ் ஆஃப் ஆக்ஷன். You are not permitted to omit a particular relief on the same cause of action. So, ஒரு வழக்கை வடிவமைக்கும் பொழுது அந்த வழக்கு எந்த வழக்கு மூலத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்படுகிறதோ அந்த வழக்கு மூலத்தின் அடிப்படையில் கேட்க வேண்டிய அனைத்து பரிகாரங்களையும் கேட்டு ஒரே தாவாக வடிவமைக்க வேண்டும். தயாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த இது டு ப்ரிவென்ட் ஃபர்தர் லிட்டிகேஷன் கன்சர்னிங் தம். ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் தேர் சுட் நாட் பி எனி ஃபர்தர் லிட்டிகேஷன்ஸ் ஆன் தி சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஒன் காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒன் ஷூட், தட் இஸ் தி ஆப்ஜெக்ட். ஸோ வை திஸ் ரூல் இஸ் இன்கார்பரேட்டட், வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் பிகெயின் திஸ் ரூல். இஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் இஸ் அலவுட்,
A rich person can file a more number of suits by way of succeeding proceedings and torture the a poor man. Thereby the poor man may quit to conduct the case. So இவ்வாறு இந்த நோக்கம் என்னவென்றால், இவ்வாறு ஒரே தாவாவில் அனைத்து பரிகாரம் கேட்க வேண்டாமல் தனித்தனியாக பல்வேறு நிலைகளில் வழக்குகளை தாக்கல் செய்த அது நிறைய வழக்குகளை ஏற்படுத்திவிடும் என்பதும், ஒரு ஏழை மீது ஒரு பணக்காரர் அடி பல்வேறு வழக்குகளாக தாக்கல் செய்து கொண்டே இருப்பார், ஆனால் அவரால் வாதாட முடியாமல் அந்த வழக்குகளை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் ஏற்படும். ஸோ இந்த இரண்டு ஒரே வழக்கு மூலத்தில் பல்வேறு தாவாக்களாக தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றத்தின் நேரமும் வீணாகும். அதே போன்று யார் மீது வழக்கு தாக்கல் செய்வாரோ அவரும் அதை பல்வேறு செலவீனங்கள் செய்து சந்திக்க நேரிடும். இது அதை தவிர்க்க வேண்டிய செக்ஷன் 12 அண்ட் ஆர்டர் 2 இஸ் இன்கார்பரேட்டட் இன் தி சிபிசி. ஸோ தட் இஸ் எ டபுள் ஜியோ பாடி இன் கிரிமினல், ஒன் கிரைம் ஒன் ட்ரையல் ஒன் கன்விக்ஷன். தேர் சுட் நாட் பி டூ கன்விக்ஷன் ஆன் தி சேம் கிரைம். தட் இஸ் தி டபுள் ஜியோ பாடி. இப்படி குற்றவியல் வழக்குகளில் ஒரே குற்றத்திற்கு இரண்டு வழக்குகளாக தொடர்ந்து தண்டனை வரக்கூடாது என்று தடை செய்யப்படுகிறது. அதேபோன்று சிவில் வழக்குகளிலும் ஒரு வழக்கு மூலத்திற்கு பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்ய தடை செய்யப்படுகிறது. ஸோ ஐ எம் கோ த்ரூ ஒன்றிங் விக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் என்ஜினியரிங் வெர்சஸ் வெஞ்சர் டெக் சொல்யூஷன் 2013 ஒன் லா வீக்லி பேஜ் 31 Supreme Court, Equivalent Citation, 2013, 1 Madras Weekly Notes, Civil, page 224, Supreme Court. So the Order 2 Rule 2 CPC requires every suit to include whole claim. So what is the gist of the Rule 2 is, the whole claim should be included in one suit, to which the party is entitled to in respect of particular cause of action. So on the particular cause of action, what are the reliefs the plaintiff is entitled should be incorporated in the plaint itself. That is the requirement of the R2 Rule 1. So ஒரு தாவாவே ஒரு வழக்கு மூலத்தின் அடிப்படையில் வாதி தாக்கல் செய்யும் பொழுது அதில் என்னென்ன பரிகாரங்கள் கேட்கப்பட முடியுமோ அத்தனையும் உள்ளடக்கி அந்த தாவாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான் கட்டளை 2 விதி 1 அடிப்படை என்பது உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் கூறியுள்ளது. சென் தென் நெக்ஸ்ட் R2 Rule 2. Suit including whole claim. The dava anithu pariyarangalaiyum, claim endru pariyaram kekka vendiyadhai kekka vendum. Every suit shall include whole claim which a plaintiff is entitled to make in respect of cause of action. The every suit ovvoru valakkilum shall include இருக்க வேண்டும், அதில் இருக்க வேண்டும் என்னென்ன இருக்கு, ஹோல் கிளைம் அனைத்து தனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பரிகார ரிலீஃபுகளும் இருக்க வேண்டும். விச் பிளைண்டிஃப் இஸ் என்டைட்டில் பிளைன் வாதிக்கு என்னென்ன கிடைக்கத்தக்கதோ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த காஸ் ஆஃப் ஆக்ஷன், அந்த வழக்கு மூலத்தின் அடிப்படையில் என்னென்ன பரிகாரம் கிடைக்கத்தக்கதோ, என்டைட்டில் டு மேக், எதை எதை கேட்க முடியுமோ அதையெல்லாம் கேட்க வேண்டும்.
தோ ஆப்ஜெக்ட் பிகெய்ன்ட் தி ஆர்டர் டூ ரூல் டூ ஸோ த ஹோல் கிளைம் சுட் பி இன்க்ளூடெட் இன் தி எவரி ஷூட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்டிகுலர் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் விச் பிளைண்டிஃப் இஸ் என்டைட்டில் டூ ஸோ ஹீ ஹேஸ் டு மேக் தி ஷூட் டு இன்க்ளூட் தி ஹோல் கிளைம் ஆஸ் பர் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஹீ இஸ் என்டைட்டில் டூ ஸோ ஒவ்வொரு தாவாவை தாக்கல் செய்யும் பொழுது அந்த தாவாவில் தனக்கு கிடைக்க வேண்டிய என்னென்ன வாதிக்கு என்னென்ன பரிகாரம் கிடைக்கத்தக்கதோ அதை அனைத்தையும் மேக் அந்த வழக்கு மூலத்தில் கிடைக்க கேட்டதோ அதை அனைத்தையும் அந்த வழக்கில் சேர்த்து தாவாவை தாக்கல் செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட்டு போர்ஷன் தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன் பட் ஏ பிளைண்டிஃப் மே ரிடிங்யூஸ் எனி போர்ஷன் ஆஃப் கிளைம் இன் ஆர்டர் டு பிரிங் ஷூட் வித்தின் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அனதர் எனி கோர்ட் ஸோ த பிளைண்டிஃப் மே ரிடிங்யூஸ் எனி பர்டிகுலர் ரிலீஃப் இஸ் கிளைம் இன் ஆர்டர் டு பிரிங் தி ஷூட் வித்தின் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அனதர் கோர்ட் இஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் நாட் வித்தின் தட் கோர்ட் ஹீ மே பிராட் அண்டர் விச் ஜூரிஸ்டிக்ஷன் தட் ரிலீஃப் கேன் பி கிளைம்டு தட் ரிலீஃப் கேன் பி ரிடிங்யூஸ்ட் ஸோ இந்த வழக்கில் வாதி ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை பொறுத்து தவிர்த்து வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் அது அந்த பரிகாரம் வேறு நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்ட வகையில் தாக்கல் செய்ய வேண்டிய நிலை இருந்தால் அதை தவிர்த்து தாவாவை தாக்கல் செய்யலாம் தட் இஸ் தி ஒரு பகுதி கோரிக்கையை பரிகாரத்தை தவிர்த்து ஏ பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் கிளைம் கேன் பி ரிசர்வ்டு அண்ட் ரிலிங்யூஸ்ட் இன் தட் கேஸ் அண்ட் ரிசர்வ்டு வித் ஏ ரைட் டு ஃபைட் ஏ ஃப்ரெஷ் ஷூட் ஆன் தி சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் அனதர் கோர்ட் ஸோ வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் இன் விச் த ரிலீஃப் கேன் பி கிளைம் ஸோ இந்த ஒரு வாதியானவர் ஒரு தனக்குள்ள பரிகாரத்தை நிறுத்தி வைத்துவிட்டு அதை எந்த அதிகார வரம்பிற்குள் வேறு நீதிமன்றம் வருவதாக இருந்தால் அதை நிறுத்தி வைத்து அந்த நீதிமன்ற அதிகாரத்தை தாக்கல் செய்கிறேன் என்று கூறி தாவாவை தாக்கல் செய்யலாம் ஸோ தட் இஸ் தி ஆர் டூ ரூல் டூ சப்ரூல் ஒன் கட்டளை ஒன்று கட்டளை இரண்டு விதி ரெண்டு துணை விதி ரெண்டு அதிலேயே துணை விதி ஒன்று கட்டளை ரெண்டு துணை விதி இரண்டு விதி ரெண்டு துணை விதி இரண்டு ரெனிங்யூஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் கிளைம் ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் அப் ஏ பர்டிகுலர் கிளைம் வாட் இஸ் தி வேர் ஏ பிளைண்டிஃப் ஒமிட்ஸ் டு ஷூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆர் இன்டென்ஷனி ரெனிங்யூஸ் எனி போர்ஷன் ஆஃப் கிளைம் ஈ ஷல் நாட் ஆஃப்டர் வேர்ட் ஷூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் போர்ஷன் ஸோ ஒமிட்டெட் ஆர் ரிலிங்யூஸ்ட் ஸோ ஏ பர்சன் ஹூ இஸ் என்டைட்டில் டு கிளைம் ஏ பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் கிளைம் ஈ பர்பஸ்லி வாண்ட் ஆன் தி ஒமிட்டெட் டு கிளைம் தட் பர்டிகுலர் ரிலீஃப் தென் ஈ இஸ் ப்ரிவென்டெட் ஃப்ரம் மேக்கிங் the same relief in subsequent suit. There is a bar in order 2, rule 2, sub-rule 2. There is a bar under order 2, rule 2, sub-rule 2 to bring a fresh suit which was omitted in the previous suit, wantonly or purposely, intentionally a portion of claim. ஸோ ஒரு
கட்டிட இரண்டு விதி ரெண்டு துணை விதி ரெண்டிலும் ஒரு பரிகாரத்தை பொறுத்து வேண்டுமென்றே கேட்காமல் விட்டுவிட்டு அந்த பரிகாரத்தை பின்னால் ஒரு வழக்கை தாக்கல் செய்து கேட்பதற்கு ஷெல் நாட் ஆஃப்டர் வேர்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸோ ஒமிட்டேட் ஆர் ரிலிங்குஷ்ட் அவ்வாறு தவிர்த்த கேட்காமல் விட்ட பரிகாரத்தை பொறுத்து வேறு வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்று ஒரு தடை விதிக்கப்படுகிறது. ஸோ ஒரு ஒரு பரிகாரம் கேட்கப்படாமல் பிறிதொரு நாளில் வேண்டுமென்றே கேட்காமல் பிறிதொரு நாளில் அதே பரிகாரத்தை கேட்டு மீண்டும் வேறு வழக்கு தொடர்வதற்கு தடை செய்யப்படுகிறது. தட் இஸ் தி ஆர்டர் 2 தடை. தென் 3 ஒமிஷன் டு ஷூ ஃபார் செவரல் ரிலீஃப்ஸ். ஏ பர்சன் ஒமிஷன் டு ஷூ ஃபார் ஒன் ஆஃப் செவரல் ரிலீஃப்ஸ். பல்வேறு பரிகாரங்களை அதில் ஏதாவது ஒன்று பரிகாரத்தை தவிர்த்துவிட்டு தாக்கல் செய்யலாமா? ஏ பர்சன் இஸ் என்டைட்டில் டு மோர் தேன் ஒன் ரிலீஃப் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஏ காஸ் ஆஃப் ஆக்ஷன் மே கிவ் ரைஸ் எய்தர் ஒன் ரிலீஃப் ஆர் மோர் தேன் ஒன் ரிலீஃப். இப்போ பர்டிகுலர் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆன் விச் ஏ செவரல் ரிலீஃப்ஸ் கேன் பி கிளைம்டு பை தி பிளைண்டிஃப். ஸோ இஸ் என்டைட்டில் டு கிளைம் செவரல் ரிலீஃப்ஸ் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் நாட் டு ஏடினேட். ஸோ திஸ் இஸ் தி கைண்ட் ஆஃப் a person entitled to declaration and subsequently injection. If he fails to claim the declaration and injection alone is filed, likewise a specific relief without finding the specific performance not to alienate the suit property, injection suit, bare injection is suit is filed, then subsequently he failed to bring the specific performance. When he refused to perform his part of the contract, he is trying to sell the suit property to the third person, the cause of action arises. That itself shows there is a breach of contract on the part of the defendant. So when the breach of contract, then he tried to sell it to third party, then he made a breach. As agreed upon, he failed to execute the sale deed in favor of the plaintiff. Then under circumstance, he is trying to sell the suit property. So the defendant who executed the sale agreement refused and the breach of contract is made. When there is a breach of contract, he has to ask for specific performance. So when with regard to sale of immovable properties, the specific relief what says, when there is a breach of contract, you have to ask for specific relief. So when there is a breach of contract, you have to ask for specific relief. Without asking the specific relief, when he made a breach trying to sell to third party, you are bringing a suit not to alienate the suit property, and afterwards, after 2 years or 1 year, you are bringing another suit for specific performance. Whether such a types of suits can be filed, that is the barred under section R 2 rule 2. So you fails to or omits to do, claim the specific performance when the injection suit was filed. So you are not entitled to claim specific performance in the subsequent suit. So ஒரு வழக்கு, இப்பொழுது நான் கூறியது என்னவென்றாலும், ஒரு வழக்கில் ஏற்று ஏற்று பரிகாரம் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில்
ஒரு விற்கிறை ஒப்பந்தம், அசையா சொத்துக்களை பொறுத்து ஒரு விற்கிறை ஒப்பந்தம் போடப்படுகிறது. அதில் ஒப்பந்தம் போட்டு கொடுத்த உரிமையாளர் அந்த சொத்தை மூன்றாம் நபருக்கு விற்க முயற்சிக்கிறார். உடனே அந்த ஒப்பந்தம் எழுதி வாங்கியவருக்கு என்ன பரிகாரம் என்றால், ஏற்றி ஆற்றி பரிகாரம் கேட்டு அவர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்ய மறுத்துவிட்டு அதை மூன்றாம் நபருக்கு விற்க முயற்சி செய்தாலே அவர் அந்த ஒப்பந்தத்தை மீறிய செயலாகும். ஸோ காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் வழக்கு மூலம் என்பது மூன்றாம் நபருக்கு அந்த அந்த சொத்தை விற்க முயற்சிப்பது என்பதே வழக்கு மூலம் ஏற்பட்டு விடுகிறது. அவ்வாறு மூன்றாம் நபருக்கு அந்த சொத்தை விற்பதன் மூலம் அந்த வழக்கு அந்த ஒப்பந்தத்தை அவர் முறிவு செய்து விடுகிறார். ஸோ அப்பொழுது அந்த ஒப்பந்தம் எழுதி வாங்கிய நபர் வெறும் உறுத்துக்கட்டளை பரிகாரம் சொத்தை விற்கக்கூடாது என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். பின்னிட்டு 2 ஆண்டுகள் கழித்து ஏற்று அருகே ஆற்றுகை பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் முந்தைய வழக்கிலேயே அவருக்கு அந்த ஏற்று ஆற்று பரிகாரம் கிடைக்கத்தக்கது. அந்த ஏற்று பரிகாரம் கேட்காமல் பின்னிட்டு அதை கேட்காமல் வேண்டுமென்று அந்த பரிகாரத்தை கேட்காமல் விட்டுவிட்டு 2 ஆண்டுகள் கழித்து ஏற்று பரிகாரம் ஆற்றுகை பரிகாரம் கேட்டு தாவா சேக்கம் செய்ய முடியும் என்றால் முடியாது. அதற்குத்தான் இந்த தடை என்பது அந்த ஆர்டர் 2 ரூல் 2 சப் ரூல் 2. ஸோ அவ்வாறு இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் டு ரிடியூஸ் தி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வாட் யூ ஹேவ் டு டன் யூ வாண்ட் டு ஒமிட் த ரிலீஃப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வாட் ஷுட் பி டன். ஏ பர்சன் யூ ஆர் என்டைட்டில் டு கிளைம் ஆஸ்க் போத் ரிலீஃப் நாட் டு எலினேட் அண்ட் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்று ஆற்று பரிகாரமும் உறுத்துக்கட்டளை பரிகாரமும் இரண்டும் கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் உறுத்துக்கட்டளை பரிகாரத்தை பொறுத்தளவு வழக்கு தாக்கல் செய்துவிட்டு அந்த ஆற்று பரிகாரத்தை பொறுத்து பிறிதொழி நாளில் கேட்கலாமா என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஷூ பர்சன் மோர் தேன் ஒன் ரிலீஃப் அந்த வழக்கு மூலத்தில் அவர் இரண்டு பரிகாரம் மே ஷூ ஃபார் ஆல் எனி சச் ரிலீஃப் பட் ஹீ ஒமிட்ஸ் எக்ஸப்ட் வித் லீவ் ஆஃப் தி கோர்ட் ஷூஸ் ஆன் சச் ரிலீஃப் இஸ் நாட் என்டைட்டில் டு ஷூ ஃபார் எனி ரிலீஃப் ஸோ ஒமிட்டேட். ஸோ வென் யூ வாண்ட் டு ஒமிட் எ பர்டிகுலர் ரிலீஃப் யூ ஹாவ் டு ஃபைல் லீவ் பெட்டிஷன் பர்மிஷன் பெட்டிஷன் பிஃபோர் தி கோர்ட் அண்டர் ஆர்டர் 2 ரூல் 2 சப் ரூல் 3. யூ ஹாவ் டு ஆஸ்க் லீவ், யூ ஹாவ் டு கெட் தி பர்மிஷன், யூ ஹாவ் டு ஃபைல் எ பெட்டிஷன். ஐ வாண்ட் டு ஷூ ஆஃப்டர் வேர்ட்ஸ் நவ் ஐ வாண்ட் டு ஃபைல் பேர் இன்ஜெக்ஷன் ஷூட் ஐ வில் கிளைம் மை ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் மை வித் ரிசர்விங் மை ரைட்ஸ் யூ ஹாவ் டு ஃபைல் எ பெட்டிஷன் பர்மிஷன் பெட்டிஷன் ஆர் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். தென் கோர்ட் வில் கன்சிடர் ஆஃப்டர் ஹியரிங் தி போர்ட் சைட்ஸ் வெதர் லீவ் கேன் பி கிராண்டட் ஆர் இஃப் ஆர் என்டைட்டில் டு ஆஸ்க் தி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அலாங் வித் தட் சூட் கோர்ட் கேன் டைரக்ட் டு அமன் தி பிளைண்ட் ஆல்சோ. ஸோ வென் லீவ் இஸ் நாட் கிராண்டட் யூ ஆர் இஃப் லீவ் இஸ் நாட் ஆஸ்க்டு யூ ஆர் நாட் கெட்டிங் எனி பர்மிஷன் அண்டர் ஆர்டர் 2 ரூல் 2 சப் ரூல் 3. யூ ஆர் ஃபைலிங் ஸ்ட்ரெயிட் அவே வித்தவுட் ஆஸ்கிங் எனி பர்மிஷன் பெட்டிஷன் அண்டர் ஆர்டர் 2 ரூல் 2 ரூல் சப் ரூல் 3. சேன் ஏ பர்மிஷன் இஸ் நாட் ஆஸ்க்டு யூ ஆர் ஸ்ட்ரெயிட் அவே ஃபைல் த ஷூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் தென் சப்சிக்வெண்ட்லி யூ ஆர் நாட் என்டைட்டில் டு ஃபைல் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் அந்த ஏற்று ஆற்று பரிகாரம் அதை பின்னால் பிறிதொரு நாளில் நான் தாக்கல் செய்து கொள்கிறேன் என்று நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும். தட் இஸ் தி லீவ். அதற்கு ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஏன் இப்பொழுது என்னால் அந்த பரிகாரம் கேட்கவில்லை? இந்த காரணத்தினால் நான் அந்த பரிகாரத்தை தற்பொழுது நிறுத்தி வைத்துள்ளேன்.
அந்த பரி ஆகவே நான் பிறிதொரு நாளில் ஏற்றிய ஆற்று பரிகாரம் குறித்து வழக்கு தாக்கல் செய்வதற்கும் தற்பொழுது இந்த உடுத்துக்கட்டளை பரிகாரத்தை மட்டும் கேட்டு வழக்கு தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கோரி ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதை கட்டளை 2 விதி 2 துணை விதி 3 ஒரு அப்படவிட் மற்றும் பெட்டிஷன் பிரமாண வாக்குமூலம் மூலம் ஒரு அனுமதி கேட்டு அந்த அனுமதி விண்ணத்தை உடன் நீங்கள் உறுத்துக்கட்டளை பரிகாரம் கேட்டு அந்த ஏற்று ஆற்று பரிகாரம் பின்னிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அனுமதி விண்ணப்பத்துடன் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதை நீதிமன்றம் ஒரு மனுவாக ஏற்று விசாரித்து 2 தரப்பினரையும் விசாரித்து அந்த அனுமதி வழங்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யும். அவ்வாறு நீங்கள் அதை பிறிதொரு நாளில் கேட்டுக் கொள்ளலாம் என்று நீதிமன்றத்தை அந்த காரணம் தகுந்த ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தால் அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த நீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி அளித்து அந்த உறுத்துக்கட்டளை பரிகாரத்தை தொடர்ந்து நடத்த அனுமதி அளிக்கும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் வா பர்பஸ் ஆஃப் திஸ் ரூல் அண்ட் ஆப்ளிகேஷன் அண்ட் கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃபார் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சக்ஸஸ் ஈக்கனாய் அண்டர் தி சேம் ஆப்ளிகேஷன் டீம் டு கான்ஸ்டியூட்டிங் பட் ஒன் காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் வாட் ஐ செட். ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ரூல் அண்ட் ஆப்ளிகேஷன் அண்ட் கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃபார் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சக்சஸ்ஸிவ் கிளைம் அரைசிங் அண்ட் சேம் ஆப்ளிகேஷன் வாட் இஸ் மீன் பை கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃபார் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சக்சஸ்ஸிவ் கிளைம் அரைசிங் அண்ட் சேம் ஆப்ளிகேஷன் ஷட் பி டீம்டு டு பி ரெஸ்பெக்டிவ்லி கான்ஸ்டியூட் பட் ஒன் காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ 2 தான் ஏற்று ஆற்று பரிகாரமும் கொலாட்ரல் செக்யூரிட்டி அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று உறுதிமொழி கொலை அண்டு அதனால் ஏற்படும் பரிகாரங்கள் என்பது ஒரே வழக்கு மூலத்தில் ஏற்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணம் ஏ லெட்ஸ் ஏ ஹவுஸ் டு பி அட் ஏ இயர்லி ரெண்ட் ஆஃப் ருபீஸ் 1200 ஒரு வீடை 1200 ரூபாய் வருடம் இயர்லி ரெண்ட் 1200 ரூபாய் வருட வாடகை என்று நிர்ணயம் செய்து ஒரு வீடை வாடகைக்கு விடுகிறார். ஏ லெட்ஸ் ஏ ஹவுஸ் டு பி அட் இயர்லி ரெண்ட் ஆஃப் ருபீஸ் தென் ரெண்ட் ஃபார் விச் ஹோல் இயர் 1905, 1906 அண்ட் 1907 இஸ் டியூ அன்பெய்ட் தி அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் ஃபார் 3 இயர்ஸ் தி அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் 3 இயர்ஸ் தி ரெண்ட் வாஸ் நாட் பெய்டு 3 ஆண்டுகள் அந்த வாடகையை செலுத்துவதில்லை. 2005, 1906, 1907 ஆகிய 3 வருடங்களில் அதற்கு 1908 அந்த உரிமையாளர் தாவா தாக்கல் செய்கிறார். அந்த தாவாவில் 106வது வருஷ வாடகை பாக்கி மட்டும் கேட்கிறார். ஸோ அந்த தாவாவில் அவர் 3 ஆண்டுக்குண்டான வாடகை பாக்கி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யாமல் 1 ஆண்டிற்கு மட்டும் கேட்கிறார். அவ்வாறு அந்த வழக்கு மூலத்தில் 3 ஆண்டுகள் அவர் செலுத்தவில்லை என்ற காரணத்தினால் 3 ஆண்டுகளுக்குண்டான அனைத்தையும் கேட்டிருக்க வேண்டும். அவ்வாறு 2 ஆண்டுகளுக்கு கேட்காமல் அந்த 905 மற்றும் 907க்குண்டான வாடகையை பின்னிட்டு தாவா தாக்கல் செய்யும் உரிமையை இழந்து விடுகிறார். தட் இஸ் தி இல்லஸ்ட்ரேஷன் ஒரு உதாரணத்தில் கூறப்படுகிறது. ஸோ This is the basic cause of action bar under order 2 rule 2 civil procedure code would come only when the plaintiff files subsequent suit on the same cause of action. When you are agitating a case under order 2 rule 2, this suit is not maintainable. You can file a rejection of petition directly if any leave is not asked. He purposely omit to claim a particular portion. Subsequently, without asking any permission, he filed a preview suit and subsequent suit is brought.
you are entitled to claim and file a petition order 2 as per order 2 rule 2 under section order 7 rule 7 to reject the plight. Subsequent suit is not maintainable. You need not conduct the case. Court can decide on the threshold. So you are entitled, that is the held in the BM Kodeesaran versus R. Devasena 2017-3 Madras Weekly Notes Civil page 785. That is the decided. The cause of when you are entitled to claim a relief under section order 2 rule 2. So when the subsequent suit, in the previous suits itself, you cannot even make agitation. முதல் வழக்கிலேயே எந்த நீங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க முடியாது. இரண்டாவது வழக்கு அதே வழக்கு மூலத்தில் வரும் பொழுது மட்டுமே கட்டளை 2 விதி 2 நீங்கள் அந்த இரண்டாவது சுவற்றை பொறுத்து வழக்கு தாக்கப்பட்டு சரியில்லை என்று வாதாட முடியும் என்பதுதான் இந்த வழக்கின் சாராம்சம். இஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் த சூட் ஸ்பெசிஃபிக் ஆல்ரெடி அவைலபிள் டு தி பிளைண்டிப் அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் தி சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன். இப்போ நான் என்ன சொன்னேன்னா அதே தான். ஆற்றுகை பரிகாரம் உறுத்துக்கட்டளை பரிகாரம் தாக்கல் செய்யும் பொழுதே அந்த ஏற்று ஆற்று பரிகாரம் கேட்டிருக்க வேண்டும். அது இருந்த தென் த பிளைண்டி மஸ்ட் ஃபைல் காம்ப்ரிஹென்சிவ் சூட். ஒரே வழக்காக தாக்கல் செய்திருக்க வேண்டும். காம்ப்ரிஹென்சிவ் சூட் சீக்கிங் ரிலீஃப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அட் த டைம் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ். ஸோ அந்த ஏற்று அறிய அந்த உறுத்துக்கட்டளை பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுதே ஏற்று ஆற்று பரிகாரம் கேட்டிருக்க வேண்டும். தட் இஸ் தி ரூலிங். வென் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஹஸ் நாட் அப்டைன்ட் லீவ், ஹீ நெவர் அப்டைன்ட் எனி பர்மிஷன் அண்டர் ஆர்டர் 2 ரூல் 2 சப் ரூல் 3 வித்தவுட் கெட்டிங் பர்மிஷன் ஃப்ரம் தி கோர்ட் பேர் இன்ஜெக்ஷன் சூட் வாஸ் ஃபைல். ஸோ அந்த கட்டளை 2 விதி 2 துணை விதி 3 எந்த அனுமதியும் வாங்காமல் உறுத்துக்கட்டளை பரிகாரம் கேட்டு ஆயிற்று ஆற்று பரிகாரம் கேட்காமல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சப்சிக்வெண்ட் டு சூட் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஹிட் பை. ஸோ அதற்கு பின்னிட்டு தாக்கல் செய்யப்பட்ட ஏற்று ஆற்று பரிகாரம் வழக்கு பாதிக்கப்படுகிறது. ஆர்டர் 2 கட்டளை 2 விதி 2 இரண்டாவது வழக்கு பாதிக்கப்படுகிறது. இஸ் ஹிட் பை ஆர்டர் 2 ரூல் 2. ஸோ த கோர்ட் கன்சிடர் த பிளைண்ட் இன் இயர்லியர் சூட் டு ஃபைண்ட் அவுட் வெதர் ஏர்லியர் சூட் ரிவீல்ஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் சப்சிக்வெண்ட் ஃபை சீக்கிங் லீஃப் ஆ வாஸ் அவைலபிள் டு தி பிளைண்டிப் அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் சூட் ஃபார் இன்ஜெக்ஷன். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டைரக்ஷன் கிவன் வென் தி இயர்லி சூட் இட் செல்ஃப் தேர் இஸ் எ காஸ் ஆஃப் ஆக்ஷன் டு ஃபைல் ஏ ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் மஸ்ட் பி லுக்குடின். ஆகவே அந்த உறுத்துக்கட்டளை பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அவருக்கு அந்த ஏற்று ஆற்று பரிகாரம் கேட்டு தாக்கல் செய்வதற்குண்டான வழக்கு மூலம் ஏற்பட்டுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். சப்போஸ் என் அக்ரிமெண்ட் இஸ் ஃபைல்டு, ஒரு அக்ரிமெண்ட்டை சூட் பண்ணுறாங்க ஃபைல் பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் நான் இந்த கடனை தீர்த்து இந்த வங்கி கடனை தீர்த்து அதற்கு பின்னிட்டு கிரையம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். அக்ரிமெண்ட்டை போட்டு உங்கள்கிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கிடுறார். ஸோ அந்த வங்கி கடனை தீர்த்த பிற்பாடு தான் உங்களுக்கு அவர் சேல் டீடை எடுத்து தர முடியும். ஸோ எ பார்ட்டி என்டர்ட் இன்டு அக்ரிமெண்ட் ஸ்டேட்டிங் தட் ஐ எம் ஆஃப்டர் தி செட்டிலிங் தி மார்ட்கேஜ் டெட் டு த பேங்க் ஐ வில் எக்ஸிக்யூட் தி சேல் டீட் இன் ஃபேவர் ஆஃப் யூ. நவ் ஐ ரிசீவ்ட் அன் அட்வான்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ருபீஸ் 5 lakhs. ஸோ தட் இஸ் தி கிளாஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட். ஸோ நான் 5 லட்சம் முன்பணமாக வாங்கி கொண்டேன், வங்கி கடனை தீர்த்த பின்னிட்டு உங்களுக்கு கிரையம் செய்து கொடுக்கிறேன் என்று அந்த ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்து. வென் ஹீ கிளியர்டு தி டெட் ஆஃப் தி பேங்க் தென் ஒன்லி யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்.
without clearing the debts, the cause of action for filing specific performance will not arise. அந்த வங்கிக் கடனை தீர்த்த பின்னிட்டுத்தான் நீங்கள் அவர் மீது ஏற்றுக்காற்று பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த வங்கி உங்களிடம் ஆஃப்டர் கெட்டிங் தி அட்வான்ஸ் ஹி ட்ரைங் டு செல் தி ப்ராப்பர்ட்டி டு தே தேர்ட் பார்ட்டி வித்தவுட் கிளியரிங் தி டெட்ஸ் ஆஃப் தி பேங்க் அண்ட் திஸ் ஜங்ஷர் யூ ஆர் என்டைட்டில் டு ஃபைல் சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் த சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ரெடி ஃபார் ஸ்பெசிஃபிக் இஸ் நாட் ரைப்பன் சின்ஸ் இந்த டெட் இஸ் நாட் கிளியர்ட் வித் தி பேங்க் நவ் அட் திஸ் ஜங்ஷர் ஹி இஸ் ட்ரைங் டு செல் தி சூட் ப்ராப்பர்ட்டி டு தேர்ட் பார்ட்டி அந்த வழக்கில் வங்கிக் கடனை அவர் முன்பணம் வாங்கியது வித்து தீர்க்காமல் வேறு நபருக்கு விற்க முயற்சிக்கிறார். அப்பொழுது அக்ரிமெண்ட் எனக்கு ஒப்பந்தம் போட்டுவிட்டு முன்பணம் வாங்கிவிட்டு வங்கிக் கடனை தீர்க்கிறேன் என்று கூறிவிட்டு தீர்க்காமல் தற்பொழுது மூன்றாம் நபருக்கு சொத்தை விற்க முயற்சி செய்கிறார் என்று ஒரு நிலைமை வரும் பொழுது அப்பொழுது நீங்கள் உறுத்துக்கட்டளை மட்டும் கேட்டு பரிகாரம் செய்யலாம். அப்பொழுது ஏற்றுக்காற்று பரிகாரம் தாக்கல் செய்வதற்குண்டான வழக்கு மூலம் ஏற்படவில்லை. ஏனென்றால் அந்த வங்கிக் கடனை அடைத்த பின்னிட்டு தான் அவர் வேறு நபருக்கு விற்க முயற்சி செய்தால் உங்களுக்கு ஏற்றுக்காற்று பரிகாரம் கேட்டு தாக்கல் செய்ய முடியும். ஸோ யூ கேன் ஃபைல் ஏ ஸ்ட்ரைட் அவே இன்ஜெக்ஷன் பெட்டிஷன். This kind of situation whether arises in the particular case at the time of filing suit, this should be considered. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏற்று பரிகாரம் கேட்காமல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் என்றால் பின்னிட்டு ஏற்று பரிகாரம் தாக்கல் செய்யலாம். ஆனால் இப்பொழுது வங்கிக் கடனை தீர்த்துவிட்டு மீண்டும் மூன்றாம் நபருக்கு விற்க முயற்சி செய்தாரானால் You have to file. After settling the debts of the bank, he is trying to sell the suit property without selling to the buyer. He tried to sell it to third party. At this juncture, you have to file suit for specific performance along with the bare injection. The cause of action arises when he tried to sell the suit property to third person after the settling the debts of the bank. So at this juncture you have to file both reliefs, specific performance and not to alienate. So ஒரு வங்கிக் கடனை செலுத்திய பின்பிட்டு அவர் மூன்றாம் நபருக்கு விற்க முயற்சி செய்கிறார் என்றால் உங்களுக்கு அந்த வழக்கு மூலம் அவர் பிரீச் ஆஃப் ஒப்பந்தத்தை மீறுகிறார் என்றால் அங்கு வழக்கு மூலம் இரண்டு பரிகாரம் கேட்க வேண்டி ஏற்பட்டு விடுகிறது. அதாவது ஏற்று ஆற்று பரிகாரம் உறுத்து கட்டளையும். ஸோ ஒரே அக்ரிமெண்ட்டில் இருவேறு சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலை வந்துள்ளதா என்பதை நீதிமன்றம் கருத்தில் கொண்டு த வெதர் தி சுச்சுவேஷன் வாரண்ட்ஸ் இந்த ப்ரீவியஸ் கேஸ் டு சீக் எ ரிலீஃப் கிளைம் அண்டர் த சப்சிக்வெண்ட் இஸ் அரைசஸ் தட் சுட் பி கன்சிடர்ட் பை தி கோர்ட். ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மூலத்தில் பின்னால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பரிகாரம் கேட்கக்கூடிய நிலையில் வழக்கு மூலம் ஏற்பட்டதா என்பதை நீதிமன்றம் கருத்தில் கொண்டுதான் இந்த தடை கட்டளை ரெண்டு விதி ரெண்டின் உள்ள தடை உள்ளதா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும். ஸோ சப்சிக்வன்ட் சூட் வெதர் பார்ட் இந்த சப்சிக்வன்ட் சூட் பார் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் ஆன் த பேசிஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் டி டேட்டட் 1989 இந்த இயர்லி சூட் 1101 of 2005 for permanent injection to protect the possession of the plaintiff in the suit property. There was an immense threat of dispossession immediately after the demise of plaintiff as per Rajasekhar. There is no specific denial on the side of the defendant in the earlier suit as to the title of the plaintiff. The cause of action born in the suit are not same and identical. That's the contention of the counsel for the appellant. The person suit was barred under Order 2 was not substantial. Since there is no specific denial in the retention file in the early suit, a right to sue the title does not arise at the time. As per Article 58, the suit or declaration
ஃபைல்டு வித்தின் தி 3 இயர்ஸ். ஸோ ஏ சூட் வாஸ் ஃபை ஒரு வழக்கு உறுத்துக்கட்டளை கோரி சுவாதீனத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு பின்னிட்டு டிக்ளரேஷன் கேட்டு விளம்புகை பரிகாரம் கேட்டு பின்னிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்த டைட்டில் ஆஃப் தி பிளேண்டிஃப் இஸ் நாட் டினைடு, அந்த வாதியின் தாவா சொத்தின் உரிமை பற்றி எவ்வித மறுப்பும் சொல்லப்படவில்லை. ஆகவே இப்பொழுது உறுத்துக்கட்டளை கேட்டு பரிகாரம் தாக்கல் செய்துள்ளது சரிதான் என்று அந்த வழக்கில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஆர்டர் 2 ரூல் 2 இஸ் நாட் அப்ளிகபிள். பிஎம் கோடீஸ்வரன் வெர்சஸ் ஆர் தேவசேனா 2017 3 மெட்ராஸ் வீக்கின் நோட் சிவில் பேஜ் 785. ஸோ தட் இஸ் தி ஏர் தி ரூலிங். ஸோ தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல்ஸ் வித் ரிகார்ட் டு ஆர்டர் 2. தென் தேர் ஆர் சம் அதர் சப் ரூல்ஸ் ஆர் தேர் ரூல் அண்ட் சப் ரூல்ஸ் ஆர் தேர் 3 ஆர்டர் 2 ரூல் 3 அண்ட் வி கேன் சி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை கிளாஸ். I am having a YouTube channel, Inako Ramaswamy Advocate, in YouTube. You can go and search by my name. You can go through the other lectures on Evidence Act and Civil Procedure Code. You can, if you want to see my lectures on Civil Procedure Code and Evidence Act, whenever you want to see, you can connect that link. You can see it. Thank you for watching. The same.